அடுத்து வருவது விரைவு செய்திகள். இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கையில் சிறப்பு ஒதுக்கீட்டு கவுன்சிலிங் முடிந்தது. நாளை பொது பிரிவு மற்றும் தொழிற்கல்வி பிரிவுக்கான கவுன்சிலிங் துவங்க உள்ளது. இதில் 1.10 லட்சம் மாணவர்கள் பங்கேற்கின்றனர். பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் அண்ணா பல்கலை இணைப்பில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரிகளில் பிஇ பிடெக் படிப்பில் இந்த ஆண்டுக்கான கவுன்சிலிங் அக்டோபர் 1 தேதி துவங்கியது. மொத்தம் 1.60 லட்சம் இடங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தப்பட உள்ளது. முதலில் சிறப்பு பிரிவு மாணவர் கவுன்சிலிங் நடந்தது. இவர்களுக்கான ஒதுக்கீடு நேற்று முடிந்தது குறிப்பிடத்தக்கது. அரியர் தேர்வு ரத்து விவகாரத்தில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் விதிகளுக்கு முரணான நிலைப்பாட்டை எடுக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அரியர் தேர்வை ரத்து செய்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் சத்யநாராயணன், ஹேமலதா அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இதில் விதிகளுக்கு முரணான நிலைப்பாட்டை எடுக்க முடியாது என்றும், தேர்வு எழுதாமல் தேர்ச்சி பெற வேண்டும் என மாணவர்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் எனவும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வரும் 20 தேதிக்கு ஒத்திவைத்தனர். நாகர்கோவில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவருக்கு மதுரையில் விபத்தில் பலியான இளைஞரின் சிறுநீரகம் பொருத்தப்பட்டது. சிறுநீரக பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த வெங்கடேஷ் என்பவருக்கு விபத்தில் பலியான வேல்முருகன் என்ற இளைஞரின் சிறுநீரகத்தை வழங்க அவருடைய குடும்பத்தினர் ஒப்புதல் அளித்தனர். மதுரையிலிருந்து இளைஞரின் சிறுநீரகம் ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் 3.5 மணி நேரத்தில் கொண்டு வரப்பட்டது. வழியில் போக்குவரத்து நெருக்கடிகள் ஏற்படுவதை தவிர்க்க காவல்துறையினர் சிறப்பு ஏற்பாடுகள் செய்திருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக பத்திரப்பதிவுத்துறை முதன்மைச் செயலாளரும் அந்த மாவட்டத்திற்கான நோய் தடுப்பு கூடுதல் அலுவலருமான பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணிகளுடன் கூடுதலாக பருவமழை நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட 11 அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். காஷ்மீரில் உள்ள பிஜேபி தலைவர் குலாம் காதிர் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு அம்மாநில ஆளுநர் மனோஜ் சின்ஹா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் கோழைத்தனமானது என்று கூறியுள்ள அவர், இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த காவலரின் உடலுக்கு ஆளுநர் அஞ்சலி செலுத்தினார். காஷ்மீரில் இந்திய எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. பாரமுல்லா மாவட்டத்தில் யூரி செக்டார் பகுதியில் கட்டுப்பாட்டு எல்லைக்கோடு பகுதியில் இன்று காலை முதல் பீரங்கி மற்றும் குண்டுவீச்சு தாக்குதல்களில் ஈடுபட்டிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்திய வீரர்கள் இதற்கு தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.